ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகளாட்டா. நாம் இன்றைக்கி ராசிகளாட்டாவில் 10 வருஷம் பழைய மெத்தையை கூட 10 நிமிஷத்தில் புதுசு போல் மாற்றிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் பெட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு சோஃபா இதை கூட நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். எப்படின்னா, அதுக்கு வந்து என்ன தேவைன்னா, இது போல் ஒரு பாராசிட்டமல் டேப்லெட் தான் வந்து நமக்கு தேவை. இந்த போல் பாராசிட்டமல் டேப்லெட்டை ஒன்று எடுத்து இது போல் நல்லா வந்து ஒரு பேப்பருக்குள்ளே வச்சு நல்லா ஒரு மத்து வச்சு போட்டு இடி 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 இடித்து நல்லா தூளாக்கி எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, பேக்கிங் சோடா, சோட்டா மாவு, அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மூஞ்சிக்கு யூஸ் டால்கம் பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பெட்டோ இல்லை சோஃபா எதை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அதில் இது போல் ஒரு டீ வடிகட்டி ஒன்று எடுத்துக்கலாம். டீ வடிகட்டி எடுத்து இந்த தூளை வந்து ஈக்குவலாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கையால் கூட இது வந்து இந்த தூளை வந்து போடலாம், ஆனால் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதனால தான் இது போல் டீ வடிகட்டி இல்லை ஜூஸ் வடிகட்டி அது போல் எடுத்து நம்ம ஈக்குவலாக இது போல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம குழந்தைங்களோட சாக்ஸ், இது போல் காலில் போடுற சாக்ஸ் வேஸ்ட் எதனா இருந்துச்சுன்னா எடுத்து இந்த போல் தண்ணி வச்சு நல்லா வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கையில் போட்டுட்டு நம்ம எந்த சோஃபா எந்த பெட்டை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மேலே இது போல் நீங்கள் வந்து தொடச்சி எடுத்தீங்கன்னா அந்த பேக்கிங் சோடா வந்து என்ன பண்ணுன்னா நம்ம சோஃபா பெட்டில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட், அந்த பாராசிட்டமல் டேப்லெட் எதுக்காக போகிறோன்னா, இந்த கரப்பாம்பூச்சி அதுக்கப்புறம் சில்வர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வருமே, அது இது போல் எந்த பூச்சியுமே நம்ம பெட்டுங்களில் வரவே வராது. பவுடர் வந்து நல்ல ஒரு சூப்பரான வாசனைக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து, நம்ம என்ன தான் ஜென்ஸோட ஷர்ட்டுங்களை வந்து நல்லா ஒயிட்டாக துவைச்சாலும் இந்த காலர் அதுக்கப்புறம் இந்த கையில் வரும் பார்த்திங்களா காலர், அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அழுக்கு வந்து திட்டாக பதியும். நம்ம எவ்வளோ தான் ப்ரெஷ் பண்ணாலும் அந்த துணி வந்து தூக்கிக்குமே தவிர அந்த அழுக்கு வந்து போகாது. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த ஷர்ட்டையை வந்து போடுறதுக்கு முன்னாடியே இது போல் டால்கம் பவுடர் போட்டு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விடணும். இது போல் அந்த காலரோட மடிப்புங்கள்லாம் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு படியவே படியாது. நம்ம வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இது போல் வந்து பவுடர் கொட்டி அயன் பண்ணால் நம்ம ஷர்ட் வந்து நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, அப்பளத்தை எண்ணெயில் தான் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது போல் ஒரு சொட்டு எண்ணெய் இருந்தால் போதும். நம்ம தோசைக்கல்லே தோசை திருப்பி போடுற மாதிரி அப்பளத்தையும் சூப்பராக திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொறிச்சிடலாம். அதுக்கு வந்து இது போல் ஒரு சொட்டு எண்ணெய் இருந்தால் எடுத்து நல்லா தேய்ச்சி நம்ம தோசைக்கல்லை வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான அப்பளம் எண்ணெய் வந்து ஒரு சொட்டுலேயே வந்து சூப்பராக அப்பளத்தை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இந்த அப்பளத்தோட டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்ட்டு. எண்ணெயில் பொறிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து, நம்ம அப்பளத்தை வாங்கிட்டு ஒரு 2-3 மட்டும் வறுத்து பொறிச்சிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி காற்று போய் நமுத்து போயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா அப்பளத்தை வந்து நம்ம அந்த பேக்கெட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சில்வர் கண்டெய்னரில் தான் வந்து அப்பளத்தை வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணணும். அதுவும் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, நான் எப்படி அப்பளத்தை வந்து அந்த ஓப்பன் ஆன பகுதியை வந்து கீழே கவுத்தி போட்டு மூடணும் அதே போல் நீங்கள் வந்து அப்பளத்தை வந்து ஆப்போசிட்டில் கவுத்தி போட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 மாதம் ஆனாலும் அப்பளம் வந்து நமுத்து போகவே போகாது. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ். நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தோன்னு வச்சிங்களேன், இந்த ஹிப்பு பகுதி இந்த இடுப்பு பகுதி வந்து எப்போவுமே இந்த ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகவே ஆகாது. என்ன ஆகும்னா தொல தொலன்னு இருக்கும். நம்ம சின்ன சைஸ் எடுத்தோம்னா கால் வந்து தூக்கிக்கும், அதாவது கெண்டைக்கால் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பெல்ட் வந்து போட்டு விடலாம். பெல்ட் இல்லாத சமயம் டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு பெல்ட் இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா இது போல் பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டனில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டு போகிற நாட் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே விட்டு நம்ம எடுத்து இது போல் ரப்பர் பேண்டு போட்டு விட்டோம்னா நல்ல ஒரு அளவுக்கு பெல்ட்டு போட்ட மாதிரி கிரிப்பாக இருக்கும். நீங்கள் இன்னும் வந்து இந்த ரப்பரில் வரும் பார்த்திங்களா அந்த ரப்பர் பேண்ட் போடுறதோட இது போல் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பேண்டுங்க வந்து வச்சு நீங்கள் வந்து நாட் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து எல்லா பெற்றோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அடுத்தது என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து இது போல் ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இது போல் வேஸ்ட்டான மூடி, அதாவது அந்த மூடியில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கக்கூடாது, இது போல் வந்து கோடு கோடாக இருக்கணும்.
அந்த மாதிரி ஒரு மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது போல் ரப்பர் பேண்டை என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சம்டைம்ஸ் நம்ம சோப்பு வந்து அப்படி கொல கொலான்னு இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி டைமில் வந்து இது போல் ரப்பர் பேண்ட் மேலே நம்ம வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நம்ம சோப்பு நல்லா ட்ரை ஆகிடும். வெயிலில் காய வைக்கும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக காஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் சாமான்கள் உள்ள ஸ்க்ரப்பரை வந்து நீங்கள் அப்படியே ஈரத்தோடு வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகி நம்ம வீட்டுக்கு நோய் வரும். அதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் வந்து அழகாக அந்த ரப்பர் பேண்ட் மேலே வச்சிட்டிங்கன்னா எந்த தண்ணியும் வந்து ஒரு சொட்டு கூட நிற்காது, எல்லாமே வடிஞ்சிரும், நம்ம வீட்டுக்கும் எந்த நோயும் வராது. அந்த ஸ்க்ரப்பரும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், லாங் லைஃப் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஒரு சிலருக்கு இது போல் தலை குளித்தாங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே தலையில் ஈரம் கொத்துட்டு தலை வலிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணலான்னா, இது போல் வந்து கிளாத் பேக் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கிளாத் பேக்கில் இது போல் பாதியாக அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அரிசி பச்சை அரிசி போட்டுட்டு ஒரு நாலு பல் பூண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். நாலு பல் பூண்டை போட்டுட்டு நம்ம எப்போல்லாம் தலை குளிக்கிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த கிளாத் பேக்கில் நம்ம போட்டு வச்சுருக்கலாம் அரிசி பூண்டு. இதில் வந்து பில்லோ மாதிரி நம்ம தலையை வச்சு படுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தோம்னா அந்த அரிசி வந்து நம்ம தலையில் கோத்துருக்க நீர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கோ, நம்மளும் தலைவலி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம கல்யாணத்துக்கெலாம் போனால் இந்த மாதிரி பேக் கொடுப்பாங்கள்ல, அந்த பேகெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இது போல் வாட்டர் பாட்டிலெலாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கிச்சனில் எங்கன்னா ஒரு ஆணியில், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு கிச்சனில் சாமான் கொத்துவோம் பார்த்திங்கன்னா அந்த கூடையில், இது போல் எங்கே வேணால் அழகாக நம்ம தொங்க விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாட்டுக்கான வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் நம்ம எஸ் ஹூக் ஒன்று வாங்கி சூப்பராக நான் வந்து பாத்திரம் கவுத்திருக்க கூடையக்கி கீழே எஸ் ஹூக் போட்டு மாட்டி வச்சுட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இந்த மழை சீசன் பனி சீசன் வந்துடுச்சுனாலே இது போல் உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாத்து மேலேயும் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்தா மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வெள்ளை புத்தா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இது போல் கொஞ்சோன்னு அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இது ஃபுல்லாக இது போல் தேய்ச்சி கொடுக்கணும். ஸோ ரொம்ப எண்ணெய் தேவையில்ல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இது போல் கரண்டி, அதுக்கப்புறம் ரொட்டி கட்டை, சப்பாத்தி கட்டை, காயறீரை கட்டை, அதுக்கப்புறம் மத்து, இது போல் நம்ம வீட்டில் நிறைய உட்டன் ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, எல்லாத்துலேயும் வந்து நம்ம இது போல் எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த ஃபங்கஸ் வர்றது, ஒரு மாதிரி பூசணம் பூத்த மாதிரி ஆகிறது, அந்த பிரச்சனை இல்லாமல் மழை டைம்லேயும் பனி டைம்லேயும் நம்மளுடைய பொருள் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இதனால் அதோடய லைஃபும் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது போல் காய் கட்டர்லலாம் காய் வெட்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் மூவ் ஆகாமல் இருக்கணும்னா கீழே இது போல் கிளாத்தை வந்து நீங்கள் போட்டுட்டு அது மேலே காய் கட்டரை வச்சு நீங்கள் காய் கட்டுறது இல்லை சப்பாத்தி உருட்டுறது இது போல் வேலை செஞ்சிங்கன்னா கீழே இடமும் அழுக்காகாது, நெக்ஸ்ட்டு அந்த கட்டையும் மூவ் ஆகாது, நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை வந்து மிச்சம். அப்படியே அந்த துணி எடுத்து போய் டஸ்ட்பினில் வந்து கொட்டிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா, முட்டை வாங்கின பிறகு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது முட்டையை எல்லாத்தையுமே இது போல் நம்ம வந்து தண்ணியில் வந்து போட்டு பார்க்கணும். தண்ணியோட மேல் சைடு அதாவது தண்ணி மேலே வந்து முட்டை வந்து மிதக்குச்சுன்னா அந்த முட்டை வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்ற அர்த்தம். அதுவே அந்த முட்டை வந்து கீழே போயிருந்துச்சுன்னா இது போல் ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து புது முட்டை, இது போல் செங்குத்தாக கீழேயே செங்குத்தாக நின்றுட்டு இருந்துச்சுன்னா பழைய முட்டை ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால நம்மளோட ராசி கலெக்ஷன் அப்டேட் வந்து நம்மளால் சரியாக வந்து போட முடியல. ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து லோ ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா.